எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தமிழர் தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய அன்பு மகன். தன் தந்தையைப் போலவே தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் தமிழ் மீட்சி தமிழின எழுச்சி இதன் மீது பற்றுக்கொண்டு தன் வாழ்வின் இறுதி நொடி வரை பணியாற்றிய பெருந்தகை ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். நாங்கள் அவர்களை சந்தித்ததில்லை, அறிமுகம் இல்லை. ஆனாலும் முதன் முதலாக நாம் தமிழர் கட்சி தொடங்கி திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த போது எங்களுடைய கட்சி பிள்ளைகளை அவரே அழைத்து அவன் கூட்டம் நடத்த காசுக்கு சிரமப்படுவான், கஷ்டப்படுவான், அதனால் இந்தாங்கள் 10,000 என்று தானாக அழைத்து கொடுத்த பெருந்தகை. அது காரணம் என் மீது இருந்த பற்றில்ல, தன் தமிழ் மீதும் தன் இனத்தின் மீதும் அவர் வைத்திருந்த பற்று தான் அதற்கு காரணம். இரண்டு முறை ஐயாவுடைய இல்லத்தில் அவரை நான் சந்தித்திருக்கிறேன். மிகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய, கருத்துக்களை சொல்லக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர். மிகவும் துணிச்சல்காரர். ஈழப்போர் நடந்து கொண்டிருக்கும் போது செய்திகளை வெளியிட எல்லோரும் தயங்கிய போது அன்றைய ஆட்சியாளர்கள் அழைத்து அதை தடுப்பதற்கு நிறுத்துவதற்கு முயற்சி செய்வது, உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், இதை நான் நிறுத்த முடியாது, செய்வேன் என்று தான் பிறந்த இனத்திற்கு பிறவி கடமையை செய்த பெருமகன் நம்முடைய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். எங்களுடைய அண்ணன் எங்களுடைய தலைவர் இறந்து விட்டதாக செய்தி வந்தபோது மாலை முரசு ஏட்டில் கருப்பு வெள்ளையில் மாவீரன் மரணம் என்கிற செய்தியை வெளியிட்ட துணிச்சல் மிக்க மாவீரன் நம்முடைய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அன்னைக்கு இருந்த அரசியல் நெருக்கடி அழுத்தம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தலைவர் இறந்தார் இருக்கிறாருங்கிற செய்தி உண்மையா இல்லையா அது வேற. ஆனால் அன்னைக்கு அவருக்கு இருந்த மன துணிவு, ஆட்சியாளர்களின் அடக்குமுறை அச்சுறுத்தலுக்கு அஞ்சாத அந்த தமிழனுடைய நேர்மறையான வீரம், அதை வந்து நாங்கள் எங்களை போன்ற பிள்ளைகள் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனிடத்திலே பார்த்தோம். அது எங்களை போன்று பின்னாடி வருகிற தமிழ் பிள்ளைகளுக்கு வலுவான வழித்தடமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி போன்ற பெருந்தகைகளெல்லாம் என்ன நோக்கத்திற்காக உழைத்தார்களோ, அரும்பாடு ஆற்றினார்களோ, அதே நோக்கத்திற்காக நின்று உழைப்போம் என்கிற உறுதியை ஏற்பது தான் ஐயாவுடைய பிறந்த நாளில் நாங்கள் அவருக்கு செய்கிற வணக்கமாக இருக்க முடியும், வாழ்த்தாக தெரிவிக்கிற வாழ்த்தாக இருக்க முடியும். பொதுவாக நாங்கள் நாம் தமிழர் கட்சி யாருடைய பிறந்த நாளையும் கொண்டாடுவதில்லை. எங்களுடைய தலைவர் சுபாஷ் சந்திர போஸ், புலித்தேவன், இது போன்ற எங்கள் முன்னோர்களை எங்கள் தலைவர் கொண்டாடுவோம். ஏன்னா அவங்க புலித்தேவன் எங்கள் பாட்டனாருக்கு இறந்த தேதி தெரியாது, சுபாஷ் சந்திர போஸுக்கு தெரியாது, எங்கள் தலைவருக்கு முடிவற்ற ஒரு ஒரு மாபெரும் வீரர், அதனால் நாங்கள் அதை பிறந்த நாள் தான் கொண்டாடுவோம். அது இன்னைக்கு ஏன்னா ஏன் அப்படி கொண்டாடுறதுன்னா, பிறக்கும்போது எங்கள் ஐயா பெருந்தலைவர் இல்லை, அவருக்கு காமாட்சி தான், பிறந்து இறக்கும்போது அவர் பெருந்தலைவர். பிறக்கும்போது எங்கள் ஐயா தெய்வத் திருமகன் இல்லை, இறக்கும்போது அவர் தெய்வத் திருமகன். அப்படி பிறக்கும்போது எங்கள் ஐயா வாவு சிதம்பரம் என் தாத்தன் வந்து கப்பலோட்டிய தமிழனும் செக்கெழுத்த செம்மலும் கிடையாது, சாதாரண மகன். ஆனால் தன் மரணத்தை சாதனை சொற்களால் எழுதியவர்கள், தன் வரலாற்றை பதிவு செய்த பெருந்தகைகள், அதனால் தமிழர் மரபே வந்து நினைவை போற்றுவது தான். வளமைக்கு மாறாக ஒரு மாபெரும்
தமிழ் மகனுக்கு மான தமிழ் மகனுக்கு அவர் பிறந்த நாளில் வாழ்த்து சொல்வது எங்களுடைய கடமைங்கிறனால அதை செய்கிறோம். ஐயா ராமச்சந்திர ஆயத்தனாருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் பெருமிதத்தோடும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்வதில் மகிழ்கிறது. அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கம். வேற யாரு ஆளுநர் கூடாரமா மாறி இப்ப ஐயா ஆளுநர் ஆர் என் ரவியை நியமிச்சது யாரு? அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தானே. ஆர்எஸ்எஸ் அதனுடைய அதிகார அரசியல் அமைப்பான பாரதிய ஜனதாவை நியமிக்கப்பட்டவர். அப்போ அது சார்ந்த சிந்தனைகள், அது சார்ந்த செயல்பாடுகள், அது சார்ந்த தலைவர்களை தான் அவங்க சந்திப்பாங்க. அது கூடாரமாக இருக்குன்னு ஏற்க வேண்டியது என்ன இருக்குது? அது அப்படி தானே இயங்கும். அது அதை விட்டுற வேண்டியதான். ஆளுநர் தாராளமாக பேசலாம், தாராளமாக பேசலாம். இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் பேச உரிமை உண்டு. ஆனால் உங்களுடைய அரசியல் அமைப்பு நீங்கள் வச்சிருக்கிற இந்த யதார்த்த சூழல் அப்படி இருக்கு. ஆசிரியர் பேசக்கூடாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேசக்கூடாது. யார் யார் கற்றறிந்து மேலே வர்றாங்களோ அவங்க வங்கி பணியாளர்கள் பேசக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் யார் கற்பிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்களோ நீ அரசியல் பேசாத, ஆனால் பள்ளிக்கூடமே போகாத, கையெழுத்து கூட போட தெரியாத, ஒன்றுமே தெரியாதவங்களாம் அரசியல் பேசணும், நாட்டை ஆளணும். இப்போது இத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவ்வளோ பேருக்கு மருத்துவக் கல்லூரி டீனு டாக்டர்ஸ் அரசு மருத்துவர்லாம் பேசக்கூடாது. இப்போ யார் பேசுறது? இதையெல்லாம் கட்டி நிர்வகிக்கிற ஒரு முதலமைச்சர், ஒன்றுமே தெரியாத முதலமைச்சர் அரசியல் பேசலாம், இது எப்படி? அதனால தான் இந்த அமைப்பு தப்புங்கிறோம். ஆசிரியர் பேசாமல் எப்படி அரசியல் பயிற்றுவிக்கப்படும்? எப்படி மாணவன் ஒரு அடுத்த தலைமுறைக்கு என்ன புரிதல் வரும்? என்ன புரிதல் வரும்? அங்குதானே கற்பிக்கணும் அரசியல். அரசியல் இல்லாத என்ன இருக்கு இந்த உலகத்தில்? அரசியல் ஒரு வாழ்வியல்ங்கிற கற்பிதம் எங்க இருக்கு? அறிவியல் புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல், அது படிப்பிக்கப்படுதா? தேநீர் விடுதிகள் முடித்திருத்தகம் எல்லா கடையிலும் தயவு செய்து இங்கே அரசியல் பேசாதீங்கன்னு இருக்கு. என்னைக்கு இங்கே தயவு செய்து அரசியல் பேசுன்னு சொல்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த நாடு உருப்படும், வாழும், வளரும். அதனால ஏன் ஆளுநரை சந்திச்சு அரசியல் பேசக்கூடாது? பேசலாம், யாரையும் யாரையும் சந்திச்சு பேசலாம். ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற புரட்சியாளர் லெனின், அரசியல்ங்கிற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறது நான் சொல்லலை. அண்ணல் காந்தி சொல்கிறாங்க மனிதனாகவே இருக்க முடியாதான் அப்படிங்கிற. அப்புறம் அதை பேசாமல் அதை விட்டுட்டு ஆளுநரை சந்திச்சு அரசியல் பேசுகிறாங்க, பேசட்டும். நாங்கள் போராடி இருக்கோம், அறிக்கை கொடுத்துருக்கோம், களத்துக்கே போயிருக்கோம். அந்த வழக்கில் பொய் வழக்கில் எங்கள் பிள்ளைகளும் உள்ளே இருக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போயிட்டா, அதுக்கான நியாயமான காரணம் இறந்துட்டாங்கிறது உண்மை, எப்படி இருந்தாங்கிறத நம்ம கேட்குறோம். அதில் எத்தனை சந்தேகங்களை எழுப்புறோம். பெற்றோர்களை விடுங்க, பெற்றோர்களை விட, அம்மா கதறதை விடுங்க, மற்றவங்களோட பொதுவான மக்கள் நம்ம கேட்குறோம். இவ்வளவு சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் அது குறித்து விசாரித்து நியாயமான ஒரு அறிக்கையை வெளியில் விட்டுருந்தால் அமைதியாகிருக்கும். அதை விட்டுட்டு ஐபிஎஸ் பரீட்சை எழுதியிருக்கிறவன், ஐஏஎஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவன், மாணவர்கள், குடும்பத்தில் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருந்தால் எல்லோரும் தூக்கி கொண்டு பார்க்குறீங்கள தாய்மார்கள் கண்ணீரை தூக்கி போட்டு அடக்கி ஒடுக்கி தூக்கி வைக்கிறது என்னது இது? குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் அது போராடுகிற எண்ணமே ஒரு தலைமுறைக்கு வரக்கூடாதுன்னு இந்த அதிகாரம் நினைக்குது அப்படின்னு தானே என்ன தோணுது? இப்போ போராடலைன்னா அந்த பள்ளிக்கூட நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா? அப்போ எது ஒன்றுமே போராடித்தான் பெறணுங்கிற அண்ணல் அம்பேத்கருடைய கூற்று உண்மையாக அதில், அந்த கூற்று உண்மையாக அதில் போராடலன்னு நீங்கள் கவனம் செலுத்திருப்பீங்களா? நிர்வாகத்து மேலே எந்த தவறும் இல்லைன்னு சொன்ன நீங்கள் இப்போ நிர்வாகத்தில் இருந்தவங்க மேலே எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ எப்படி குற்றவாளியானாங்க? போராடுறதுக்கு முன்னாடி எடுத்திருந்தா போராட்டம் பிறந்திருக்காது இல்லை? போராட்டத்தை திணித்தது யார்? அதிகாரம் தானே, ஆட்சியாளர்கள் தானே. அப்போ அது மாதிரி இத்தனை பேரும் கலவரத்தில் ஈடுபட்டாங்களா? அதுக்கு சாட்சி சான்றுகள் இருக்கா? இது அவசியமற்றது. அவருடைய எதிர்காலத்தை பாழாக்கிறமே ஒரு மாணவி போயிட்டா முடிஞ்சு. இரு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் வெளியில், அந்த பள்ளியில் இல்லை, வெளியில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகளை தூக்கி கொண்டு உள்ள போட்டு குற்றவாளியாக்கி இதான் என்னது? திசை ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திசை திருப்பிடுவாங்க அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்படி 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 பார்க்குறோம். அதை திசை திருப்ப முடியாதுன்னு மின்சார மசோதா வந்து எவ்வளவு பேராபத்தானதுன்னு தெரியும். இப்போ ஐயா ரஜினிகாந்த் வந்து வட இந்தியா அங்கே போய் டெல்லிக்கு போய் சில முக்கியமான தலைவரை சந்திச்சாங்க, ஆளுநரை சந்திச்சாங்கிறது ஒரு நாள் செய்தி, அவ்வளவுதான்.
ஆனால் இந்த மின்சார மசோதா நிறைவேற்றப்பட்டால் எவ்வளவு ஒரு பேராபத்து வரப்போகுதுங்கிறத அதை எப்படி மறக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் அவர் அதை திசை திருப்பிட்டே இருப்பாரா? அதையே நீங்க அவர் மேல அப்படி ஒரு பழிய போடுறீங்க. அதையே அப்படி சொல்ல அவர் சந்திக்கணும்னு நினைச்ச சந்தி மின்சார மசோதாவை நாங்கள் கொண்டு வர போறோம், நீங்க வாங்க அப்படி ஒன்று ஒன்றுக்கும் போய் சந்திக்க சொல்றது இல்லையா அவர். அதனால அவர் மேல ஏன் நம்ம அதை போய் ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்? அவர் தோணிருக்கும், சந்திச்சிருக்கலாம். அது அதை போய் அப்படி ஒரு இதை சொல்ல வேண்டியது இல்லை. அவருக்கு வேலை என்ன? இது ஒவ்வொரு சட்டத்தையும் கொண்டு வரும்போது அவரை காட்டி திசை திருப்புறது அவர் வேலை. மின்சார மசோதா எவ்வளவு ஆபத்தானது? இப்போ ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் 5G அலைக்கற்றைய அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்குறீங்க. இப்போ அரசு பிஎஸ்என்எல்னு கொண்டு வரும்போது பழங்குடி மக்கள் வாழ்கிற காடுகள், விளைநிலங்களில் வேலை செய்கிற வேளாண் கூலி மக்கள் எல்லாருக்கும் அந்த அலை தொடர்பு கிடைச்சது. இப்போது அலைவீசி இல்லாத எந்த இயக்கம் இல்லைங்க, செல்ஃபோன் டிரான்சாக்ஷனுக்கு வாண்டிங்க. இப்போ செல்ஃபோன் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை அப்படின்னு வரும்போது நீங்கள் ஒரு மயில் வந்து ஒப்பந்தம் பண்ணுமா, ஒரு தானி ஒப்பந்தம் பண்ண, ஒரு ஆட்டோ பிடிக்கணுமா, ஒரு கார் பிடிக்கணுமா, பணம் கட்டணுமா, எல்லாமே அலைவீசிங்கம்மா. அலைவீசி உற்பத்தி செய்கிற முதலாளிக்கானதா, மக்களுக்கானதா, அதில் உள்ளே போடுற சிம் கார்டை தயாரிக்கிறவனுக்கானதா, எனக்கானதா? அதை ஏன் இவ்வளவு இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களின் அத்தியாவசிய பயன்பாட்டாக இருக்கிறத ஏன் அரசு நடத்தலை? நீ இப்போ தான் அவனுக்கு 4G கொடுக்குற பிஎஸ்என்எலுக்கு, நீ 5G முதலாளிகள் கொடுத்துட்ட. இப்போ 5G பயன்பாடு எப்படி இருக்கும்? 4G பயன்பாடு, 5G பயன்பாடு தான் மக்கள் போவான். அப்போ யாருக்கு லாபம்? இப்போ இவன் அதானி அம்பானி வந்து புதுசாக கோபுரம் நடப்போறான்னா, இல்லை அரசு நட்டு வச்ச கோபுரம் தான் அவன் பயன்படுத்திப்பான். குறைஞ்ச விலைக்கு எடுத்து கோடி கோடியாக அள்ளிட்டு போவான். அப்போ யாருக்கு வேலை செய்யறீங்க? அதை விடுங்க, அது தனியாருக்கு போயிடுச்சு. இப்போ இந்த இந்த மின்துறை மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை உலகத்தில். இப்போ நீங்கள் மின்சாரத்தில் கார் கொண்டு வரீங்க, பைக் கொண்டு வரீங்க, அதெல்லாம் யார்கிட்ட போய் மின்சாரம் நீங்கள் பிடித்த அவன் உற்பத்தி செய்வானா, பிடித்த நிறுவனத்துக்கிட்ட போய் நீங்கள் வாங்கிக்கலாமா? ஒரு மாநில அரசு உற்பத்தி செய்துன்னு வச்சுக்கோங்க, அந்த மாநிலத்தின் அனுமதியை கேட்காம நான் யாருக்கு வேணுமோ நான் எடுத்து கொடுத்துருவேன். ஏன் மின்சாரத்தை நீ யாருக்கு வேணாலும் எடுத்து கொடுப்ப? அப்படி கர்நாடகாவில் இருக்க தண்ணியை அவர்கிட்ட கேட்காம எனக்கு எடுத்து கொடுக்குப்பியா? இல்லை முல்லை பெரியாற்று தண்ணீரை வந்து கேட்காம எனக்கு எடுத்து கொடுப்பீங்களா? எப்படி இது எப்படி இருக்கு? அப்போது ஒரு அத்தியாவசிய பயன்பாடாக இருக்கிற மின்சாரத்தின் உற்பத்தியை விநியோகத்தை முதலாளி கொடுக்கறது, அவர் என்ன விலை சொல்கிறாரோ அதுக்கு தான் நான் வாங்கணும். இன்றைக்கி வந்து 3 ரூபா இருக்கிறது, 30 ரூபா வரைக்கும் வந்தாலும் நான் கட்டி தானே ஆகணும். அப்போ முதலாளியின் லாப தேவைக்கு தான் இது வேலை செய்யுது. எந்த முதலாளியும் ஒரு அடிப்படை கோட்பாடு, மக்கள் சேவைக்கு வரமாட்டான், லாப தேவைக்கு தான் முதலீடு செய்வான். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கொடியத்து, வீட்டுக்கு வீடு கொடியத்து, தேசப்பற்ற காட்டு அப்படின்னு வீடு முதல் கொடு, வீடு கொடு. 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கும் நீங்களே, முதல் அதை காட்டுங்க. நாட்டு பற்று எனக்கு வரணும்னா நாட்டுக்கு என் மேல முதல்ல பற்று வேணும், அது இருக்கா? அது இருக்கா? அப்புறம் ஒரு துணியில் கொடியை ஏற்றிட்டா நாட்டு பற்று வந்துடுமா? நான் ஒன்று செய்கிறேன், நான் ஒன்று செய்கிறேன், 100 இடத்துல கொண்டு வச்சு கொண்டுறேன், கொண்டுட்டு தேசக்கொடியை பிடிச்சிட்டுறேன், நான் தேசப்பற்றானா? லட்சக்கணக்கான கோடியை ஊழல் லஞ்சத்தில் சம்பாரித்து அந்த பண குவியல் மேலே ஒரு தேசக்கொடியை ஏற்றிட்டு நான் தேசிய கீதம் பாடி ஜெய் ஹிந்த் பாரத மாதாக்கு ஜெயின்னா தேசப்பட்டாரன் ஆயிடுவேனா? பைத்தியகாரத்தனமா இல்லதெல்லாம்? என்னது கொடுமையாக இருக்குது, என்ன செய்யணுங்கிறது. இதுதான் டைவர்ஷன்.